ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் இன்று நடந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. போட்டி முடிந்த பிறகு பேட்டி அளித்துள்ள மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி பேசியிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செஞ்ச மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவில் 161 ரன்களை வந்து எடுத்திருந்தாங்க. இதில் அந்த அணியில் அதிகபட்சமாக அந்த அணியோட விக்கெட் கீப்பர் குயின்டன் டி காக் 65 ரன்களை வந்து அடிச்சிருந்தாரு. அதன் பிறகு 162 ரன்களை அடித்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்கின ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியின் துவக்க வீரர்களான அஜிங்க்ய ரஹானே மற்றும் சஞ்சு சாம்சன் இவங்க இரண்டு பேரும் ஒரு நிதானமான துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் 35 ரன்களும் அஜிங்க்ய ரஹானே 12 ரன்களிலும் ஆட்டம் இழக்க அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் ரியான் பிரெக் இவங்க இரண்டு பேரும் சூப்பராக விளையாடி அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சி போனாங்க. கடைசி நேரத்தில் ரியான் பிரெக் ஆட்டம் இழக்க 59 ரன்களை அடிச்சு கடைசி வரை ஆட்டம் இழக்காம இருந்த ஸ்டீவ் ஸ்மித் அணியை வெற்றி பெற வச்சிட்டாரு. இந்த போட்டி முடிந்த பிறகு பேட்டியளித்துள்ள மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சீசன் முழுக்கவுமே நாங்கள் ஆடின ஆட்டத்தில் எல்லாத்துலையுமே எங்களோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நாங்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல அப்படின்னே சொல்லலாம். எல்லா ஆட்டத்திலையுமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களோட உதவியின் மூலம் தான் நாங்கள் வந்து சவாலான ஸ்கோரை வந்து எட்டுறோம். ஆனால் எல்லா ஆட்டமும் அவங்களே வந்து கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஆட்டத்தில் டிகாக் தவிர வேறு யாருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல, அதுதான் வந்து எங்கள் தோல்விக்கு காரணமாகவும் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களோட பந்து வீச்சை யாருமே குறை சொல்ல முடியாது. 161 ரன்களை எங்களோட பந்து வீச்சாளர்கள் ரொம்பவே சிக்கனமா வீசி சூப்பரா மேட்சை வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு போனாங்க. இருந்தாலும் ஒரு 10 ஓவர் வரைக்கும் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் 3 பேர் வந்து நிலைத்து நின்று ஆடினால் மட்டும்தான் எங்களால ஒரு சவாலான ஸ்கோரை எதிரணிக்கு இலக்காக நிர்ணயிக்க முடியும். இனிவரும் போட்டிகள்ல அது மாதிரியான தவறுகளை செய்யாம மேலும் எங்களோட பேட்டிங் திறமையை வளர்த்துக்கொள்வோம் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு. இந்த சீசன்ல இதுவரைக்கும் 10 ஆட்டங்களில் விளையாடி இருக்கிற மும்பை இந்தியன்ஸ் அணி 6 ஆட்டங்களில் வெற்றி பெற்று 4 ஆட்டங்களில் தோல்வியை தழுவி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.